சபரிமலையில் நாளுக்கு நாள் ஐயப்ப பக்தர்கள் வருகை அதிகரிப்பால் பாதுகாப்பும் அதிகரிப்பு. மூன்றாவது பேட்ச் போலீசார் பொறுப்பேற்பு. நாட்டுப்புற கலைகளை அரசு நிகழ்ச்சிகளில் ஒரு பகுதியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், தமிழக அரசு உத்தரவு. திருப்பத்தூர், ஆத்தூர், சிவகங்கை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை. மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ராமநாதபுரம் அரியாங்கோட்டை கிராமத்தில் இடுப்பளவு தண்ணீரில் மிதக்கும் வயல்கள், தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. கோவில்பட்டி அருகே விளைநிலங்களுக்குள் புகுந்த மான்கள், 250 ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த மக்காச்சோள பயிர்களை சேதப்படுத்தியதாக விவசாயிகள் வேதனை. தேனி மாவட்டம் போடி பகுதியில் பிரதானமாக நடைபெற்று வரும் கொத்தமல்லி விவசாயம், அழுகல் நோயால் விளைச்சல் குறைந்து விலை உயர்வு. புதுவை கடற்கரையில் சுனாமி வருவதாக ஒளிப்பெருக்கியில் காவல்துறையினரின் எச்சரிக்கை, தேசிய பேரிடர் மீட்பு துறையினரின் ஒத்திகை என பின்னர் அறிவிப்பு. நாமக்கல் அருகே சட்டவிரோதமாக கலப்பட டீசல் விற்பனை செய்தவர் கைது, 2500 லிட்டர் கலப்பட டீசல் மற்றும் லாரி பறிமுதல். மூன்று வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு இன்னும் 6 மாதங்களில் கொரோனா தடுப்பூசி அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக சீரம் நிறுவனம் தெரிவித்துள்ளது. வங்கிகளை தனியார் மயமாக்கும் மசோதாவை கண்டித்து டிசம்பர் 16-17 திட்டமிட்டபடி வங்கிகள் வேலைநிறுத்தம் நடைபெறவுள்ளது. ஒமிக்ரான் பரவும் நிலையில் மக்களுக்கு பூஸ்டர் டோஸ் போட வேண்டுமா என்பது பற்றி விரைவில் முடிவெடுக்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பின்தங்கிய வகுப்பைச் சேர்ந்தவர்கள் மதம் மாறினால் அவர்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் உள்ள இடஒதுக்கீடு பறிக்கப்படுவதற்கான சட்டம் கர்நாடகாவில் விரைவில் நிறைவேற்றப்படவுள்ளது. குரோம் பிரவுசரில் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினைகள் உள்ளதாக அதன் பயன்பாட்டாளர்களுக்கு மத்திய அரசின் கணினி தொடர்பான நெருக்கடி மேலாண்மை குழு தீவிர எச்சரிக்கை விடுத்துள்ளது. புவி வெப்பமயமாதல் பிரச்சினையை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் விவாதிக்க கோரிய மேற்கத்திய நாடுகளின் முயற்சி இந்தியாவும் ரஷ்யாவும் எதிர்த்து வாக்களித்த நிலையில் முறியடிக்கப்பட்டது. மார்ச் 2022 இந்தியா வரும் ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் அணி இந்திய அணிக்கு எதிராக 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் ஆடவுள்ளது என ஆப்கான் கிரிக்கெட் போர்டு அறிவித்துள்ளது. விஜய் ஹசாரே கிரிக்கெட்டில் தமிழக அணி பரோடா அணியிடம் 41 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்ந்தது. சபரிமலையில் நாளுக்கு நாள் ஐயப்ப பக்தர்கள் வருகை அதிகரித்து வரும் நிலையில் மூன்றாவது பேட்ச் போலீசார் பொறுப்பேற்றுள்ளனர். சபரிமலையில் மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜை காலம் 60 நாட்கள் என கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த நாட்களை 4 பிரித்து 4 பேட்சாக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது. அந்த வகையில் மூன்றாவது பேட்ச் போலீஸ் பிரிவினர் தற்போது பொறுப்பேற்றுள்ளனர். கொரோனா நெகட்டிவ் சான்று பெற்ற 265 போலீசார் சன்னிதானத்தில் பணியை தொடங்கியுள்ளனர்.
போலீசார் தவிர கமாண்டோ படையினர், மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர், வெடிகுண்டு நிபுணர்கள், உளவு பிரிவினர், ஆந்திரா மற்றும் தமிழக போலீசார் என இதர 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நாட்டுப்புற கலைகளை அரசு நிகழ்ச்சிகளில் ஒரு பகுதியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. நாட்டுப்புற கலைகள் அழியாமல் பாதுகாக்கவும் நாட்டுப்புற கலைஞர்களின் வாழ்வினை செம்மைப்படுத்தவும் நாட்டுப்புற கலைகளை மக்களிடம் பரப்பி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லவும் தனியார் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், தொழில் வளர்ச்சி நிறுவனங்கள், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் நடத்திடும் நிறுவன விழாக்கள், பண்பாட்டு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் நாட்களில் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளை நடத்திட தக்க நடவடிக்கைகளை தொழில் மற்றும் வணிகத்துறை ஆணையகமும் தமிழ்நாடு மின்னணு நிறுவனமும் எடுக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நேற்று திருப்பத்தூர், ஆத்தூர், சிவகங்கை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர், தம்பிப்பட்டி, கும்மங்குடி, திருக்கோஷ்டியூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்தது. மழை காரணமாக சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தாண்டவராயபுரம், சொக்கநாதபுரம், மல்லியக்கரை, துளுக்கனூர், தென்னங்குடி பாளையம், ராமநாயக்கன் பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. மழை காரணமாக இப்பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் குத்தாலம், செம்பனார்கோவில், மங்கை நல்லூர், மணல்மேடு, ஆக்கூர் உள்ளிட்ட பகுதிகளில் விட்டுவிட்டு மிதமான மழை பெய்தது. தமிழகத்தில் இன்று கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கோவில்பட்டி அருகே மான்கள் தொல்லையால் 250 ஏக்கர் மக்காச்சோள பயிர்கள் சேதமடைந்துள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கயத்தார், அரசன்குளம், தெற்கு மயிலோடை, மானங்காத்தான் உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான விவசாயிகள் மக்காச்சோளம் பயிரிட்டுள்ளனர். மக்காச்சோள பயிர்கள் நன்கு வளர்ந்து அறுவடைக்க தயாராக இருந்த நிலையில் மான்கள் நிலங்களுக்குள் புகுந்து சோள பயிர்களை உன்று செடிகளை சாய்த்து முற்றிலுமாக சேதப்படுத்தியுள்ளன. இதனால் 1 ஏக்கருக்கு 20,000 ரூபாய் முதல் 40,000 ரூபாய் வரை செலவு செய்த விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். எனவே இனிவரும் காலங்களில் மான்கள் தொல்லையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். தேனியில் கொத்தமல்லி செடிகளில் அழுகல் நோய் தாக்கத்தால் அதன் விளைச்சல் குறைந்து கிலோ 80 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. போடி மற்றும் தேவாரம், எர்ணம்பட்டி, மூணாண்டிப்பட்டி, லட்சுமி நாயக்கன்பட்டி, தம்பி நாயக்கன்பட்டி உள்ளிட்ட கிராம பகுதிகளில் கொத்தமல்லி விவசாயம் பிரதானமாக நடைபெற்று வருகிறது. இங்கு கொத்தமல்லி வியாபாரிகளால் கொள்முதல் செய்யப்பட்டு தென் மாவட்டங்களின் பல்வேறு ஊர்களுக்கும் கொண்டு செல்லப்படுகிறது. இந்நிலையில் தொடர் மழையால் கொத்தமல்லி செடிகளில் அழுகல் நோய் ஏற்பட்டுள்ளது. இதனால் விளைச்சலில் பாதிப்பு ஏற்பட்டு விலை உயர்ந்துள்ளது. கிலோ 70 ரூபாய் முதல் 80 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. சுனாமி ஏற்பட்டால் அரசின் அனைத்து துறைகளும் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று புதுச்சேரி கடற்கரையில் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் தேசிய பேரிடர் மீட்புத்துறையினர் ஒத்திகை செய்து காட்டப்பட்டது. ஆண்டுதோறும் சுனாமி பேரலை ஏற்பட்டால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எப்படி மேற்கொள்வது என்று ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்படுகின்றது. அந்த வகையில் நேற்று புதுச்சேரி கடற்கரையில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர்கள் மற்றும் மாநில பேரிடர் மீட்புத்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்த துறைகளுடன் ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. மாலை 3:30 ஒத்திகைக்காக அனைத்து போலீஸ் வயர்லெஸ் மூலம் சுனாமி பேரலை எச்சரிக்கை விடப்பட்டது. இதனையடுத்து அனைத்து துறை அதிகாரிகள் புதுச்சேரி கடற்கரைக்கு வந்தனர். போலீசார் ஒலிபெருக்கி மூலம் சுனாமி பாதித்துள்ளதாகவும் எல்லோரும் வெளியேறும்படியும் ஒலிபெருக்கி மூலம் அறிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சுனாமி பேரலை காரணமாக அதில் சிக்கியவர்களை எவ்வாறு மீட்பது என்பது போல விபத்தில் சிக்கியவர்களை காவல்துறையினர், தீயணைப்பு வீரர்கள், போலீசார் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்பது போன்று செய்து காட்டப்பட்டது. இதனால் 1 மணி நேரம் புதுச்சேரி கடற்கரை பரபரப்படைந்தது. மேலும் சுனாமி குறித்த ஒலிபெருக்க அறிவிப்பால் புதுச்சேரி கடற்கரைக்கு வந்த சுற்றுலாப் பயணிகள் அச்சமடைந்தனர். இதையடுத்து நடைபெற்றது வெறும் ஒத்திகை நிகழ்வு என்று அறிந்தவுடன் பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர். இந்த மாதிரி ட்ரில் வந்து என்னன்னா, ஆக்சுவல் சுனாமி வந்ததுன்னா
அதில் நாங்கள் எப்படிலாம் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டீமுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் இப்போ முடிஞ்சிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. நிறைய பேர் நாங்கள் எவாக்குவேட் பண்ணியிருக்கோம். அடிப்பட்ட மாதிரி சில பேர் இருந்தாங்க, ஸோ அவங்களையும் எவாக்குவேட் பண்ணி அவங்களுக்கு மெடிக்கேஷன் எல்லாமே பக்காவாக கொடுத்துருவோம். ராமநாதபுரம் மாவட்டம் அரியாங்கோட்டை கிராமப் பகுதியில் 100 ஏக்கருக்கு மேலான நெல் வயல்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது. எனவே நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்கும்படி மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு அளித்தனர். ஆவடியில் ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்ட ஃபேஷன் ஷோ நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் உள்ள மத்திய விரைவுப்படை பயிற்சி வளாகத்தில் சிறப்பு குழந்தை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீராங்கனைகளை ஊக்குவிக்கும் வகையில் ஃபேஷன் ஷோ நடைபெற்றது. இந்நிகழ்வில் சுமார் 50க்கும் மேற்பட்ட சிறப்பு மாற்றுத்திறனாளி குழந்தைகள் கலந்து கொண்டனர். மும்பையிலிருந்து வந்த மாடல் அழகிகளுடன் மாற்றுத்திறனாளிகள் ரேம்ப் வாக், கேட் வாக் செய்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இதில் 2018 பாண்டிச்சேரியிலிருந்து கடலூர் வரை சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் கைகளை மட்டும் பயன்படுத்தி நீச்சல் அடித்து சாதனை படைத்த ஸ்ரீராம் கலந்து கொண்டு ரேம்ப் வாக் செய்தார். இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கௌரவ விருதுகள் வழங்கப்பட்டது. We are conducting an award for CRPF officers who are raising a differently abled kid. To promote them, we conduct fashion shows, we bring them on the stage, we motivate them, and we try to help them in all the possible ways. தொடர் மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக மூடப்பட்ட கோவை குற்றாலம் 2 மாதங்களுக்கு பிறகு திறக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் கடந்த அக்டோபர் மாதங்களில் பெய்த தொடர் மழையால் கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் அருவிக்கு செல்ல சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் மழை குறைந்து கோவை குற்றாலத்தில் வழக்கமான அளவு நீர்வரத்து இருப்பதால் 2 மாதங்களுக்கு பிறகு சுற்றுலாப் பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சுற்றுலாப் பயணிகள் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டார்களா என்பது குறித்து சோதனை செய்து குளிக்க அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். வடசென்னை அனல் மின் நிலையத்தில் ஆண்டு பராமரிப்பு பணிகளுக்காக 210 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் உள்ள வடசென்னை அனல் மின் நிலையத்தில் 1வது நிலையில் 3 அலகுகளில் தலா 210 மெகாவாட் மின் உற்பத்தியும், 2வது நிலையில் 2 அலகுகளில் தலா 600 மெகாவாட் மின் உற்பத்தியும் என மொத்தம் 1830 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 1வது நிலையில் உள்ள 1வது அலகில் ஆண்டு பராமரிப்பு பணிகளுக்காக 210 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. 30 நாட்கள் அலகில் உள்ள டர்பன் குழாய், கொதிகலன் குழாய் உள்ளிட்ட அனைத்தும் பராமரிப்பு செய்யப்படுகிறது. சிறார்களின் தற்கொலையை தடுக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மக்களவையில் பெரம்பலூர் எம்பி பாரிவேந்தர் எழுப்பிய கேள்விக்கு உள்துறை இணையமைச்சர் அஜய்குமார் மிஸ்ரா பதில் அளித்துள்ளார். எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த உள்துறை இணையமைச்சர் அஜய்குமார் மிஸ்ரா, இதற்கு மத்திய கல்வித்துறை மனோதர்பன் என்ற செயலாக்க முன்முயற்சி திட்டத்தை கொண்டு வந்துள்ளதாக கூறினார். அது மாணாக்கர், ஆசிரியர்கள் மற்றும் குழந்தைகளின் குடும்பங்களுக்கு மனநலம் மற்றும் உணர்வு பூர்வமான உளவியல் ஆதரவை வழங்கிட பரந்த அளவிலான செயல்பாடுகளை உள்ளடக்கிய திட்டமாகும் என்றும் தெரிவித்தார். சேலம் உளுந்தூர்பேட்டை 4 வழிச்சாலை அமைக்கப்பட்டது முதல் 2 வழிச்சாலைகளில் தொடர்ந்து ஏராளமான விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது. பெரும்பாலான விபத்துகள் முன்னே செல்லும் வாகனங்களை முந்தி செல்வதால் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் விபத்தை தவிர்க்கும் விதமாக தற்காலிக ஏற்பாடாக முன்னால் செல்லும் வாகனங்களை முந்தி செல்ல முடியாதபடி சாலையின் நடுவே ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் பொருத்தப்பட்ட பிளாஸ்டிக் சென்டர் மீடியன் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் 4 வழிச்சாலையில் நுழையும் வரை சீரான வேகத்தில்தான் செல்ல முடியும். ஆனாலும் சில வாகனங்கள் விதிகளை மீறி அதிவேகமாக மற்ற வாகனங்களை முந்தி செல்கின்றன. எனவே விதிமீறும் வாகனங்களை கேமரா மூலம் கண்காணித்து நடவடிக்கை எடுக்கவும், நிரந்தர தீர்வாக புறவழிச்சாலை அனைத்தும் 4 வழிச்சாலையாக மாற்ற தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் நடவடிக்கை எடுக்க வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கரூர் மற்றும் நாமக்கல்லில் திடீர் வெடிச்சத்தம் மற்றும் நில அதிர்வு உணர்ந்ததாக பொதுமக்கள் தெரிவித்தனர். நாமக்கல், சேந்தமங்கலம், மோகனூர், ப வேலூர், புதுசத்திரம், ராசிபுரம், திருச்செங்கோடு, வெங்கமேடு, கரூர், தாந்தோன்றிமலை ஆகிய பகுதிகளில் திடீரென்று பலத்த வெடிச்சத்தம் மற்றும் நில அதிர்வு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மக்கள் அச்சமடைந்தனர். இதுகுறித்து விசாரித்த போது கோவை சூலூர் விமான பயிற்சி தளத்திற்கு சூப்பர் சானிக் ஜெட் சென்றபோது சத்தமும் அதிர்வுகளும் உணரப்பட்டு இருக்கலாம் என வல்லுநர்கள் தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கான கோமாரி நோய் தடுப்பு முகாம் அமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் 15 ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள 3,00,000 கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசிகள் இலவசமாக செலுத்தும் பணி தொடங்கப்பட்டது. அந்த வகையில் ஆவல் நாயக்கன்பட்டி ஊராட்சியில் கோமாரி நோய் தடுப்பூசி பணி முகாமினை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன், நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், மாவட்ட ஆட்சியர் ஸ்ரேயா பி சிங் ஆகியோர் கால்நடைகளுக்கு தடுப்பூசிகளை வழங்கி தொடங்கி வைத்தனர். மாவட்டம் முழுவதும் தொடர்ந்து 21 நாட்கள் இந்த முகாம் நடைபெற உள்ளதாக கூறப்படுகிறது. ஆயிரத்து 1971 இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியா வெற்றி பெற்று ஒரே நாளில் 93,000 பாகிஸ்தான் வீரர்களை இந்திய ராணுவ வீரர்கள் சரணடைய செய்தனர். இந்நிலையில் 50வது வெற்றி பொன்விழா ஆண்டை கொண்டாடும் வகையில் ஓய்வு பெற்ற முன்னாள் ராணுவ வீரர் நலசங்கம் சார்பாக 100க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் மற்றும் கல்லூரி NCC மாணவர்கள் ஒன்று கூடி போரில் கணவரை இழந்த வீர தாய்மார்களை கௌரவிக்கும் வகையில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த கண்ணமங்கலம் பஜார் வீதியில் பேரணியாக சென்று வீர வணக்கத்துடன் மரியாதை செலுத்தி விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 11,400 கன அடியாக குறைந்துள்ளது. இந்நிலையில் அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவான 120 அடியாக நீடிக்கும் நிலையில் மழை காரணமாக டெல்டா மாவட்டங்களில் நீர் தேவையும் குறைந்துள்ளது. எனவே அணைக்கு வரும் 11,400 கன அடி தண்ணீரை 11,000 கன அடி உபரி நீராக காவிரியில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கிழக்கு மேற்கு கால்வாயில் பாசனத்திற்காக வினாடிக்கு 400 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. நாமக்கல் பகுதியில் குடிமைப் பொருள் அதிகாரிகள் குப்பம்பாளையம் கிங் கல்லூரி அருகே நடத்திய சோதனையின் போது ஒரு லாரியில் 2,500 லிட்டர் கலப்பட டீசல் விற்பனைக்காக கடத்தி வரப்பட்டது தெரிய வந்தது. அப்போது வாகனத்தை ஓட்டி வந்தவரும் டீசல் மற்றும் லாரி உரிமையாளருமான செழியன் தப்பி ஓடியுள்ளார். உடன் வந்த கண்ணன் என்பவர் கைது செய்யப்பட்டார். லாரியுடன் கலப்பட டீசலை பறிமுதல் செய்த குடிமைப் பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வு துறையினர் தப்பியோடிய லாரி உரிமையாளரை தேடி வருகின்றனர். திருப்பூரில் சாலையில் சென்ற நட்சத்திர ஆமை குட்டி மீட்கப்பட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. திருப்பூர் பூலுவப்பட்டி பழனிசாமி நகரைச் சேர்ந்தவர் சிவானந்தம். இவர் தனது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது சாலையில் நட்சத்திர ஆமை குட்டி ஒன்று நகர்ந்து சென்று கொண்டிருந்ததை கண்டுள்ளார். வாகனங்கள் அதிகம் பயணிக்கும் பகுதி என்பதால் ஆமையை பாதுகாப்பாக தனது வீட்டிற்கு கொண்டு சென்றுள்ளார். நட்சத்திர ஆமை அரிய வகை என்பதால் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். விரைந்து வந்த வனத்துறை ஊழியரிடம் ஆமை பாதுகாப்பாக ஒப்படைக்கப்பட்டது. கோவையில் அடைக்கலம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற சாட்டையடி திருவிழா நடைபெற்றது. பூசாரி பாளையத்தை அடுத்த பனைமரத்தூர் பகுதியில் பழமையான அடைக்கலம்மன் கோவில் உள்ளது. கோவிலில் ஆண்டுதோறும் சாட்டையடி திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான திருவிழா கொடிக்கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்ச்சியான சாட்டையடி திருவிழாவில் திரளான பக்தர்கள் தங்களை சாட்டையால் அடித்து அம்மனை வழிபட்டனர். பின்னர் திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள பேரணி ஊராட்சியில் அண்மையில் பெய்த கனமழை காரணமாக இங்குள்ள நீர்நிலைகள் முழுவதுமாக நிரம்பின. இந்நிலையில் குளங்கள், ஏரிகளில் மண் அரிப்பு ஏற்படாமல் இருக்க ஊராட்சி மன்ற தலைவர் சேகர் 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றும் கிராம மக்களிடம் மரக்கன்றுகள் நடும் பணியை மேற்கொள்ள கேட்டுக் கொண்டார். அதன்படி பேரணி ஊராட்சியில் உள்ள குளம், ஏரி, பள்ளி வளாகம், கோவில் ஆகிய இடங்களில் 1,200 மரக்கன்றுகள் நடப்பட்டது.
ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தனியார் கேப்ஸ் நிறுவனம் ஒன்று தொடங்கப்பட்டது. இந்நிறுவனத்தினர் மிக குறைந்த கட்டணத்தில் வாடகை கார்கள் இயக்கி வருகின்றனர். இதனால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கூறி 300 மேற்பட்ட ஆட்டோ மற்றும் வாடகை கார் ஓட்டுநர்கள் கோபி வட்டார போக்குவரத்து அலுவலர் முனுசாமியிடம் மனு அளித்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே அரசு சார்பில் கர்ப்பிணிகளுக்கு சமுதாய வளைகாப்பு விழா நடத்தப்பட்டது. வளைகாப்பு நிகழ்ச்சியில் கர்ப்பிணிகளுக்கு சேலைகள், மஞ்சள், குங்குமம், பூ, பழம், பேரிச்சை பழம், கடலை மிட்டாய் உள்ளிட்ட 15 வகையான பொருட்கள் சீர்வரிசையாக வழங்கப்பட்டன. ஓசூர் அருகே மத்திக்கரை பேருந்து நிலையத்தில் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அப்போது மழையால் பாதிக்கப்பட்டுள்ள தங்கள் விவசாய பயிர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் உரிய நிவாரணம் வழங்க கோரி கோஷங்கள் எழுப்பினர். புதுச்சேரியில் படப்பிடிப்பிற்கான வரியை குறைக்க கோரி முதல்வர் ரங்கசாமியிடம் இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் நேரில் சந்தித்து வலியுறுத்தினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த சூரியகாந்தி மில் அருகில் 30 ரூபாய் மதிப்பில் ஸ்ரீ அனந்த பெருமாள் கோவில் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மகாபலிபுரத்தில் செதுக்கப்பட்ட மூலவர் அனந்த பெருமாள் சுவாமி சிலை கோவிலின் கருவறையில் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நிலக்கோட்டையில் மஞ்சளாறு அணையிலிருந்து வரும் வரத்து வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டு ஆக்கிரமிப்புகள் அகற்றி கண்மாய்களுக்கு முறையாக தண்ணீர் கொண்டு வரப்பட்டது. இதனையடுத்து ஆவாரம்பட்டி கண்மாய் 25 ஆண்டுகளுக்கு பிறகு நிரம்பி மறுகால் பாய்ந்தது. இதனை விவசாயிகள் பொதுமக்கள் மலர்தூவி வரவேற்றனர். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பென்னாகரம், பாலக்கோடு, காரிமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகள் பயன்படுத்தும் பேருந்துகளின் தரம் குறித்து மாவட்ட ஆட்சியர் சா திவ்ய தர்ஷினி ஆய்வு செய்தார். மொத்தம் 210 தனியார் பள்ளி கல்லூரி பேருந்துகள் ஆய்வு செய்யப்பட்டது. பழனி முருகன் கோவில் பஞ்சாமிர்தத்திற்கு கடந்த 2019 ஆண்டு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது. இந்நிலையில் பழனி கோவில் பஞ்சாமிர்தத்திற்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் அஞ்சல் துறை சார்பில் சிறப்பு அஞ்சல் உரை வெளியிடப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் முகாம் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்ட உசிலம்பட்டி பகுதி விவசாயிகள் கிராம கால்வாயில் 150 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ள சூழலிலும் பல்வேறு கண்மாய்கள் நிரம்பாததால் கூடுதல் நாட்கள் தண்ணீர் திறக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை நங்கநல்லூர் 5வது பிரதான சாலையில் சுமார் 10 அகலத்திற்கு திடீரென பள்ளம் ஏற்பட்டது. தகவல் அறிந்த சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து ஆய்வு செய்தனர். இதனையடுத்து அங்கு பொதுமக்கள் செல்லாத வகையில் இரும்பு பேரிகார்டுகள் அமைத்து சாலை மூடப்பட்டது. தொடர்ந்து பள்ளத்தை நிரப்பும் பணிகள் நடைபெற்றது. திருச்சி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகி ஒருவர் திண்டுக்கல் சாலையில் உள்ள பொன்னம்பலப்பட்டி சுங்கச்சாவடியில் கட்டணம் செலுத்துவது தொடர்பாக அங்குள்ள ஊழியர்களிடம் வாக்குவாதம் செய்துள்ளார். மேலும் கட்சியினருடன் சேர்ந்து சுங்கச்சாவடி ஊழியர்களிடம் வாக்குவாதம் செய்ததுடன் ரகளையில் ஈடுபட்டு தாக்குதல் நடத்தியுள்ளார். இந்நிலையில் மருத்துவமனையில் சுங்கச்சாவடி ஊழியர்கள் சிகிச்சை எடுத்து வருகின்றனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் கடத்தல் மற்றும் தடுப்பு பிரிவு சார்பில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை மற்றும் பாலியல் சீண்டல்களுக்கு விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் கோபியில் போட்டோ மற்றும் வீடியோ சங்கம் சார்பில் புகைப்பட கலைஞர்களுக்கான 2 நாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது.
இந்த பயிற்சி முகாமில் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளில் எடுக்கப்படும் புகைப்படங்களை எவ்வாறு உருவாக்குவது, அதனை மென்பொருள் மூலம் எவ்வாறு அழகுபடுத்துவது உள்ளிட்ட பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. தமிழகம் கர்நாடக இரு மாநிலங்களை இணைக்கும் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் வனத்தை விட்டு வெளியேறும் காட்டு யானைகள் அவ்வப்போது நடமாடுவது வழக்கம். இந்நிலையில் பன்னாரி வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை தேசிய நெடுஞ்சாலையில் சுற்றித் திரிந்தது. அப்போது அவ்வழியே இருசக்கர வாகனத்தில் சென்ற இரண்டு இளைஞர்கள் யானை அருகே சென்று செல்போனில் புகைப்படம் பிடிக்க முயற்சித்தனர். அப்போது திடீரென இருவரையும் காட்டு யானை துரத்த தொடங்கியது. இதையடுத்து அவர்கள் தலை தெறிக்க ஓடி உயிர் தப்பினர். வலிமை படத்தின் மேக்கிங் வீடியோ பைக் காதலர்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. வீடியோவில் அஜித் பைக் ஸ்டன்ட் காட்சி ஒன்றில் நிலை தடுமாறி கீழே விடுகிறார். அப்போது மகாத்மா காந்தியின் வரிகள் அந்த இடத்தில் இடம்பெற்றிருக்கிறது. நாம் தடுமாறி விழலாம், ஆனால் மீண்டும் எழுவோம், போர்க்களத்திலிருந்து பின்வாங்கக்கூடாது, அதுவே போதும் என்ற வரிகள் ஆங்கிலத்தில் இடம்பெற்றுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த கொள்ளிடம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் எதிரே தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் மற்றும் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாதிக்கப்பட்ட அனைத்து சம்பா பயிர்களுக்கும் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் நிவாரணமாக வழங்க வேண்டும், கோமாரி நோய் தாக்குதலிலிருந்து கால்நடைகளை பாதுகாப்பதற்கும் அனைத்து கிராம பகுதிகளிலும் மருத்துவ முகாம்களை நடத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் முழக்கங்களை எழுப்பினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள குட்டலாடம்பட்டி மற்றும் அதன் அருகில் உள்ள பகுதியில் இரண்டு பெருமாள் கோவில்கள் உள்ளன. அதில் கல்லமலை பெருமாள் கோவிலுக்கு சொந்தமாக 3 ஏக்கர் நிலப்பகுதியும் உள்ளது. இந்நிலையில் அறநிலையத்துறை அந்த கோவில்களை தங்களிடம் ஒப்படைக்குமாறு என தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த அவ்வூர் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து காவல்துறையினர் வந்து சமாதானம் செய்த நிலையில் சாலை மறியல் கைவிடப்பட்டது. புதுக்கோட்டையில் கொரோனா தடுப்பூசி செலுத்துவதில் சிறப்பாக பணியாற்றிய அரசு அலுவலர்கள், பணியாளர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் பாராட்டு சான்றிதழ் வழங்கினார். தொடர்ந்து அரசு அலுவலர்களை ஊக்குவிக்கும் விதமாக ஒவ்வொருவருக்கும் தலா 500 ரூபாய்க்கான கூப்பன்களையும் வழங்கி உற்சாகப்படுத்தினார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை பகுதியில் சோதனை நடத்தினர். அப்போது சாரதா மணி லே அவுட் எனும் பகுதியில் இசக்கிமுத்து, மாரிமுத்து ஆகியோர் பிரபல பிடி கம்பெனி பெயரில் போலியாக பிடி பண்டல்கள் தயாரித்து வருவது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களிடமிருந்து சுமார் 10 லட்சம் மதிப்புள்ள பிடி பண்டல்களை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அவர்களை காப்புரிமை சட்டத்தின் கீழ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பொள்ளாச்சியில் அரசு பள்ளி மாணவிக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டும் பள்ளிக்கு விடுமுறை அளிக்காததற்கு பெற்றோர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். நேதாஜி சாலையில் அமைந்துள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சில தினங்களுக்கு முன்பு மாணவி ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. சக மாணவிகளுக்கு அறிகுறி இருந்ததால் 12ஆம் வகுப்புக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து மாணவிகளின் பெற்றோர்கள் யாருக்கும் பாதிப்பு இல்லை என உறுதி செய்த பின்னரே பள்ளியை திறக்க வேண்டும் என ஆசிரியர்களை முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்தனர். திருப்பத்தூரில் கழிவுநீரில் கால் வைக்க தயங்கி ரயில்வே இருப்பு பாதையை கடக்க முயன்ற இளைஞர் ரயிலில் சிக்கி உயிரிழந்தார். திருப்பத்தூர் நகராட்சிக்குட்பட்ட மருத்துவர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் கல்லூரி மாணவர் பிரசாந்த். 21 வயதான இவர் கல்லூரியிலிருந்து வீடு திரும்பிய நிலையில் புதுப்பேட்டை ரோடு ரயில்வே தரைப்பாலத்தில் கழிவுநீர் குளம்போல் தேங்கியிருந்தது. இதனால் மாற்று வழியாக அருகில் உள்ள ரயில்வே இருப்பு பாதையை கடக்க முயன்றபோது ரயில் மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்.
சாலையில் தேங்கி நிற்கும் சாக்கடை கழிவுநீரை நகராட்சி நிர்வாகம் அகற்றியிருந்தால் உயிரிழப்பு நிகழ்ந்திருக்காது எனவும், நகராட்சியின் மெத்தனப்போக்குதான் இதற்கு காரணம் எனவும் அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களிலிருந்து அரசு பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் படிக்கட்டில் தொங்கியபடி செல்போன் பயன்படுத்தும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோபிசெட்டிப்பாளையம் அருகே ஒத்தக்குதிரையில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் பள்ளி கல்லூரிகளில் இயக்கப்படும் 122 வாகனங்களை வட்டார போக்குவரத்து அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். ஆய்வின்போது வாகனங்களை வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் இயக்கி பார்த்தும் அவசர கால வழி, கண்காணிப்பு கேமரா பயன்பாடு, தீயணைப்பு கருவிகள் செயல்பாட்டில் உள்ளதா என்பது குறித்தும் ஆய்வு செய்தனர். தேனி மாவட்டத்தில் 34 கோடி ரூபாய் மதிப்பில் 625 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வங்கிக் கடன்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தேனி மாவட்டத்தில் தேனி மாவட்ட ஆட்சியர் முரளிதரன் தலைமையில் தேனியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இந்த நிதியுதவி வழங்கும் விழா நடைபெற்றது. சபரிமலைக்கு வனப்பாதை வழியாக நடைபயணம் செய்த தமிழக பக்தர்கள் உயிரிழந்துள்ளனர். சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்வதற்காக அப்பாச்சி மேட்டில் இருந்து வனப்பாதை வழியாக கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தைச் சேர்ந்த இளங்கோவன் மற்றும் சரல் மேட்டிலிருந்து சபரிமலைக்கு நடைபயணம் சென்ற நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த மாதேஸ்வரன் ஆகியோருக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அவர்களுக்கு வனப்பாதைகளில் இருக்கும் மருத்துவ முகாம்களில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் 2 பக்தர்களும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். தொடர்ந்து அவர்களது குடும்பத்தினருக்கு தகவல் அளிக்கப்பட்டு பம்பை மருத்துவமனையில் அவர்களது உடல்கள் வைக்கப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்து நொச்சுப்பட்டி கிராமம் உள்ளது. இங்கு தனிநபர் ஒருவர் பொது வழித்தடத்துடன் வீட்டு மனைகள் விற்று வந்துள்ளார். இந்நிலையில் அவரிடம் வீட்டு மனை வாங்கியவர்கள் பொது வழித்தடத்தை மற்றொரு நபர் ஆக்கிரமித்துள்ளதைக் கண்டு அதிர்ந்தனர். இதுகுறித்து மனை வாங்கியவர்கள் அப்பகுதி வட்டாட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர். மேலும் ஆவணங்களை சமர்ப்பித்து தங்களுக்கு பொதுப்பாதை ஏற்படுத்தி தர நடவடிக்கை எடுக்குமாறு கோரி சாலை மறியல் செய்தனர். கடலூர் மாவட்ட விருத்தாச்சலம் ரயில்வே சந்திப்பில் ரயில் பயணிகளின் உடைமைக்கும் உயிருக்கும் உத்தரவாதம் தரும் வகையில் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. ரயில்வே பாதுகாப்பு படையினர் சார்பில் நடத்தப்பட்ட இந்நிகழ்ச்சியில் பாதுகாப்பான ரயில் பயணத்துக்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு காட்டுநாயக்கன் பழங்குடியின மக்கள் ஜாதி சான்று வீட்டுமனை பட்டா தர வலியுறுத்தி போராட்டம் செய்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் கிராமங்களில் குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக சிசிடிவி கேமராக்களை பொருத்த ஊராட்சித் தலைவர்களுக்கு காவல்துறை அறிவுறுத்தியிருந்தது. அதன்படி ஊராட்சி மன்ற தலைவர்கள் பலர் தங்களது சொந்த செலவில் கிராமங்களில் சிசிடிவி கேமராக்களை பொருத்தினர். இதையடுத்து காவல்துறை சார்பில் ஊராட்சித் தலைவர்களுக்கு பாராட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி பகுதியில் சட்டவிரோதமாக ரேசன் அரிசியை வாங்கி அதனை மில் அதிபர்களுக்கு சேகர் என்பவர் கூடுதல் விலைக்கு விற்று வந்தார். இது தொடர்பான புகாரின் பேரில் அவரிடமிருந்த 500 கிலோ அரிசியை போலீசார் பறிமுதல் செய்ததுடன் சேகரை உணவுப் பொருள் பதுக்கல் மற்றும் கடத்தல் தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே காக்காத்தோப்பு பிரிவில் நடு ரோட்டில் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதற்கிடையில் விபத்துக்குள்ளான லாரியிலிருந்து அதன் ஓட்டுநர் மற்றும் உதவியாளர் கண்ணாடியை உடைத்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். அந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது.
திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த வடுகுபாளையம் கிராமத்தில் தனியார் நிறுவனம் சார்பில் இரும்பு உருக்க ஆலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அப்பகுதியில் சுற்றுச்சூழல் மற்றும் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் என விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து தாராபுரம் கோட்ட ஆட்சியர் முன்னிலையில் கிராம மக்கள் மற்றும் இரும்பு ஆலை நிர்வாகத்தினரிடையே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அப்போது இரும்பு ஆலை அமைக்கும் பணியை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஓசூரில் போலீசார் நடத்திய வாகன தணிக்கையில் ஒரு காரில் 210,000 ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு சிகரெட்டுகள் இருப்பது தெரியவந்தது. பெங்களூரிலிருந்து கடத்தி வந்த தடை செய்யப்பட்ட அந்த சிகரெட்டுகளை பறிமுதல் செய்ததுடன் கடத்தி வந்த ஜெரி, ஜாவித், சானு ஆகியோர் மீது போலீசார் கைது நடவடிக்கை மேற்கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த வாவிப்பாளையம் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது நிற்காமல் சென்ற இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்களை பிடித்ததில் அவர்களிடமிருந்து 5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இருவர் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கும்பக்கரை அருவியில் கடந்த 6 நாட்களாக அருவியின் நீர்பிடிப்பு பகுதியில் மழை பெய்யாததால் தற்பொழுது அருவியில் நீர்வரத்து குறைந்து சீராக உள்ளது. திருப்பூர் மாநகராட்சி ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த ஒதுக்கப்பட்ட நிதியில் முறைகேடுகள் நடைபெற்றதாக புகார்கள் வந்தன. இதையடுத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தேசிய சுகாதார பணி ஆணைய குழுவினர் கடந்த 10 ஆண்டுகளில் வழங்கப்பட்ட நிதி கணக்குகளை தணிக்கை செய்யும் பணியில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த பழங்கரை ஊராட்சிக்குட்பட்ட தண்ணீர் பந்தல் பகுதியில் நரிக்குறவர் காலனி உள்ளது. இக்காலனியை ஒட்டியவாறு உள்ள தனியார் பட்டா நிலத்தில் 12 நரிக்குறவர் குடும்பத்தினர் குடிசை அமைத்து வசித்து வருகின்றனர். தற்போது அந்த நிலத்தின் உரிமையாளர் குடிசைகளை காலி செய்யுமாறு கூறியதை அடுத்து தங்களுக்கு குடியிருக்க மாற்று ஏற்பாடு செய்து கொடுக்க கோரி நரிக்குறவர்கள் வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கள்ளிமேடு அடப்பாறு பாலத்தில் நின்று கொண்டிருந்த கார் மீது வேன் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் பாலத்திலிருந்து கார் ஆற்றில் விழுந்த நிலையில் அதிலிருந்த 2 பெண்களை கிராம மக்கள் பத்திரமாக மீட்டனர். விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.